அனைவருக்கும் வணக்கம். நம்ம உலகத்துல 71% மேற்பரப்பிலையும் பூமியோட உயிர்கோளத்துல 90% ஆக்கிரமிச்சிருக்கிற உப்பு நீரிலான 5 பெருங்கடல்களையும் அது சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூமியில இருக்கிற நீரின் அளவை பார்த்தா 97% கடல்களால நிரப்பப்பட்டிருக்கு. இப்படி பிரம்மாண்டமா இருக்கிற நம்ம கடலை பத்தி வெறும் 5% ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்காம். அதுல 230,000 அறியப்பட்ட உயிரினங்கள் வாழ்றதாவும் இன்னும் நிறைய அறியப்படாமலேயும் இருக்கு. உலகத்துல மிகப்பெரிய நீர்த்தொகுதியான போர்த்துக்கேய மகளனால பெயர் சூட்டப்பட்ட பசிபிக் பெருங்கடலை பத்தி இப்ப நாம பார்ப்போம். இது உலகத்தோட மொத்த பரப்பளவுல 18 கோடி சதுர கிலோமீட்டர்களை கொண்டிருக்கு. அதாவது 1/3 பகுதியா இருக்கு. இது மேலே இருக்கிற ஆர்டிக் பகுதி பெருங்கடல்ல இருந்து கீழே இருக்கிற அந்தார்டிக் கிராஸ் கடல் வரைக்கும் வடதெற்காவும், கொலம்பிய கடற்கரை மற்றும் பேருல இருந்து இந்தோனேஷியா வரைக்கும் கிழக்கு மேற்காவும் அமைஞ்சிருக்கு. உலகின் மிக ஆழமான பகுதியான மரியானா கலி இந்த கடல்ல தான் இருக்கு. அது 10,911 மீட்டர் ஆழமுடையது. கிட்டத்தட்ட 2,500 தீவுகள் இந்த பசிபிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு. செலிபேஸ் கடல், கோரல் கடல், கிழக்கு சீன கடல், பிலிப்பைன்ஸ் கடல், ஜப்பான் கடல், தென் சீன கடல், சுலு கடல், டாஸ்மான் கடல், மஞ்சள் கடல் போன்ற கடல்களை எல்லாம் பசிபிக் சமுத்திரம் உள்ளடக்கி இருக்கு. அமைதி கடல்னு பெயரெடுத்த இந்த பசிபிக் பெருங்கடல் எப்பவுமே அமைதியா இருக்கிறது இல்ல. அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருந்து ஹரிக்கேன்கிற ஒரு சூறாவளி பசிபிக் பெருங்கடல்ல உள்ள தீவுகளை எல்லாம் சேதப்படுத்தும். அடுத்ததா நாங்க பார்க்க போறது அட்லாண்டிக் பெருங்கடல். இது பூமியோட பரப்பளவுல 20% பெற்று உலகத்தோட 2வது பெரிய பெருங்கடலா இருக்கு. கிழக்குல யுரேசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலையும், மேற்குல அமெரிக்காவுக்கு இடையிலையும் அமைந்திருக்கு. வடக்குல பார்த்தோம்னா ஆர்டிக் பெருங்கடலுக்கும் தெற்குல தென்முனை பெருங்கடலுக்கும் எல்லையா இருக்கு. வடக்கடல், பால்டிக் கடல், மத்திய தரைக்கடல், கருங்கடல், கரேபிய கடல், டேவிஸ் நீரிணை, டென்மார்க் நீரிணை, மெக்சிகோ வளைகுடா, நோர்வேயின் கடல் மற்றும் இசுகாட்டிய கடல்கள் அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நாங்க பார்க்க போறது இந்திய பெருங்கடல். பரப்பளவுல 20% கொண்டு உலகத்துல 3வது பெரிய நீர்த்தொகுதியா இந்திய பெருங்கடல் இருக்கு. வடக்குல ஆசியாவும், மேற்குல ஆப்பிரிக்காவும், கிழக்குல ஆஸ்திரேலியாவும், தெற்குல தென் பெருங்கடல் என்ற எல்லைக்குள்ள அமைஞ்சிருக்கு. ஜாவா அகலி தான் இந்திய பெருங்கடலோட ஆழமான பகுதி. இந்த கடல்ல அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் வடகிழக்கு காற்றும், மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் தெற்கு மற்றும் மேற்கு கடுமையான காற்றும் இங்கு வீசும். அரபிக்கடல்ல ஏற்படுற பருவ காற்று காரணமா இந்திய துணைக்கண்டங்களுக்கு மழை வருது. இந்திய பெருங்கடல்ல சாம்பசி, சட்டல் அரபு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, அயர்வாடி போன்ற நதிகள் எல்லாம் கலக்குது. இந்த கடல் பாதை பெட்ரோலிய வர்த்தகத்துக்கு முக்கிய பங்கு கொண்டிருக்கு. இந்திய பெருங்கடலை ஒட்டி கரை பகுதிகளில் எரிஎண்ணெய்கள் எடுக்கப்படுது. டிசம்பர் 26, 2004 சுமாத்ரா தீவுக்கு அருகில் கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி பேரலை இந்து சமுத்திரத்தின் கரையோரங்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் யாராலையும் மறக்க முடியாது. இது அந்தமான் கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, ஏதேன் வளைகுடா, ஓமன் வளைகுடா, லட்சத்தீவு கடல், மொசாம்பிக் கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல், மலாக்கா நீரிணை போன்றவற்றையெல்லாம் உள்ளடக்கியிருக்கு. அடுத்ததா நாங்க பார்க்க போறது ஆர்டிக் பெருங்கடல். உலகின் வடமுனையில அமைஞ்சிருக்கிற மிகச்சிறிய மற்றும் ஆழமற்ற கடல் தான் இந்த ஆர்டிக் பெருங்கடல். இது அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய கண்டங்கள்லாம் பரவி விரிந்திருக்கு. இது யுரேசியா மற்றும் வட அமெரிக்காவை முழுமையாக சூழ்ந்திருக்கு. குளிர்காலங்களில் இந்த கடல் முற்றா பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கும். இதன் ஆழம் வெறும் 18,000 அடி தான். எல்லா பெருங்கடலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கடலில் உப்புத்தன்மை மிகவும் குறைவாகவே இருக்கு.
இந்த ஆர்க்டிக் பகுதிகளில் 200 ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி மற்றும் பெட்ரோலியங்கள் பனிக்கட்டிகளுக்கு அடியில் புதைந்திருக்கு. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது தென்முனை பெருங்கடல். இது அண்டார்டிக் பெருங்கடல்னும் சொல்லப்படுது. இது தென்பகுதியில் இருக்க அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி, அதாவது 360 பாகை சூழ்ந்திருக்கு. தென்முனை பெருங்கடல்ல வரையறைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்ததுக்கு காரணம் அண்டார்டிகாவை சூழ்ந்து இருக்கிறதுனாலும் பனிப்பாலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.